இந்த கதை சாஃப்ட் என்கிற தலைப்பு எழுதப்பட்ட அழகான சாஸ்பிஷன். இந்த கதையை எழுதிய மாமனிதர் பால் வில்சன். பால் வில்சன் மெடிக்கல் காலேஜில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஃபைனல் இயர்ல இந்த கதை எழுதினார். இது வந்து 1989 சாஃப்ட் டைம்ஸ் அப்படின்னு ஒரு மேகசின் இதுக்காக அதன் பிறகு கிரியேட் ஆகும் அளவுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு கதை. இந்த சாஃப்ட் கதைக்குள்ள இப்ப நம்ம போறோம். ஒரு வயசான ஒருத்தர் வந்து உட்கார்ந்து வீட்டில் டிவி பார்த்துட்டு டிவியில் ஒருத்தர் நியூஸ் படிச்சுட்டு இருக்கார். நியூஸ் படிச்சுட்டு இருக்கிற அவரையும் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற தன் மகளையும் மாறி மாறி பார்த்துக்கிட்டே அவர் இந்த நியூஸ் ரசிச்சுட்டு இருக்காரு. திடீர்னு நியூஸ படிச்சுட்டு இருந்த அவரை வந்து படிக்கிறத நினைச்சிட்டாரு. அவருடைய தாடை வந்து ஒத்துக்கீழே வந்தது, இவ்வளவு தூரம் தொங்குது, நாக்கு வெளியே வந்து வந்து போகுது. அந்த இடத்துலதான் கதை அறிமுகமா கதையில அந்த ஊர்ல இருக்கிற அந்த நாட்டில் இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே சாஃப்ட் அப்படிங்கிற ஒரு நோய் பரவுகிறது. இந்த நோய்க்கு எதிராக தான் அவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்காங்க. வீட்டை விட்டே வெளில வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடை உத்தரவு போடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு, வீட்டை விட்டு யாரும் வெளியே வரல. ஒவ்வொருத்தருக்கா கொஞ்சம் கொஞ்சமா அந்த வைரஸ் பரவிக்கிட்டே வருது. அந்த வைரஸ் வந்து கால்சியம் மேட்ரிக்ஸ் என்கிற பெயரால் அழைக்கப்படுகிறது அந்த கதையில. அந்த வைரஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த பெரியவருக்கும் அந்த வைரஸ் இருக்கு, ஆனா அந்த வைரஸ் கொஞ்சம் கொஞ்சமா வந்து முட்டி வரைக்கும் காலை வந்து காலில் வந்துருச்சு, அதுக்கப்புறம் வரல அப்படின்னு அவர் ஃபீல் பண்றாரு. அதே மாதிரி அவருடைய மகளுக்கு வந்து நடனம் ஆடக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஒர்க் அவங்க பாக்குறாங்க. நாட்டினுடைய பிரசித்தி பெற்ற நடன கலாமணிகள்ல ஒருத்தர் அவங்க, அவங்க அவங்க பேர் வந்து ஜூடி. அந்த ஜூடிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த அந்த நோய் வந்து கையில வந்துருக்கும், ரெண்டு கையும் அவங்க அசைக்க முடியாது. இவர் வந்து காலை பொறுத்த வரைக்கும் முட்டிக்கு கீழே தொங்கிட்டு இருக்கும். இதுதான் நோய். உங்களுக்கு அந்த நோய் வருதுன்னா அது வந்து எலும்பு கொஞ்சமா சாப்பிட்டே வரும். ஒவ்வொரு இடத்துலயா எலும்பு போக போக வெறும் சதை தான் இருக்கும். இதுதான் அந்த நோயினுடைய அடிப்படை என்று சொல்லப்படுகிறது. இப்ப இவங்களுக்கு வந்து ஓரளவு கட்டுப்படி ஆயிருக்கு. இப்ப என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, அந்த செய்தியை வாசித்தவர் என்ன செய்தியை படித்தார், அந்த நோய்க்கு என்ன கிருமி காரணம்னு கண்டுபிடிச்சிட்டோம், யார் எப்படி அதை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப வந்து பாதி குணமாகி பாதி வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் தயவு செஞ்சு ரிசர்ச் சென்டருக்கு வாங்க, உங்களுக்கு ஏன் அது குணமாயிடுச்சு அப்படிங்கறத மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த மருந்தை நம்ம செலுத்தி உலகத்தையே நம்ம காப்பாத்திட முடியும் அப்படின்னு தான் அவர் அந்த நியூஸ் படிச்சிருக்காரு. இப்போ அந்த நியூஸ் அவர் ஆஃப் பண்ணிட்டாரு. ஆஃப் பண்றவர் செய்யற முக்கியமான ஒரு வேலையை இப்ப சொல்றேன். உடனே டிவி ஆஃப் பண்ணுவார். டிவி ஆஃப் பண்ண உடனே தான் பொண்ணுகிட்ட சொல்லுவாரு, இப்போ பேட்டரி தான் முக்கியம், பேட்டரியோட முக்கியம் வேற எதுவும் இல்லை. பாரு, ஒரு காலத்துல தங்கம்தான் முக்கியம் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, தங்கமே இப்ப முக்கியம் இல்லைன்னு ஆயிடுச்சு. தங்கம் மட்டுமா முக்கியம் இல்லைன்னு ஆயிடுச்சு, நம்ம விலை கொடுத்து வாங்கணும்னு நினைச்ச பல பொருள் இப்ப முக்கியம் இல்லை. எப்படி உலகம் மாறி போச்சு, ஒரே ஒரு வைரஸ் வந்து உலகத்தையே மாத்திடுச்சு அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அதுக்கு அந்த பொண்ணு சொல்லும், ஆமாப்பா, சாப்பிடுற பொருள் கூட பாருங்க, ஒரு காலத்துல எக்கச்சக்கமா நம்ம செலவு பண்ணோம், எவ்வளவு செலவு பண்ணி எப்படிலாம் சாப்பிட்டோம். இன்னைக்கு வந்து இருக்கிறது போதும் முடிவு இருக்கும். நம்ம வீட்டுல என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்ல. தினமும் நம்மள்ட்ட இருக்கிற அந்த பழைய கேரட்டை திரும்ப திரும்ப போட்டு திரும்ப திரும்ப சூப்பாக்கி திரும்ப திரும்ப குடிக்கிறோம், நம்ம உயிரோடு தானே இருக்கோம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். இப்படித்தான் வந்து வாழ்க்கை வந்து அங்க போயிட்டு இருக்கு. அப்போ அந்த பொண்ணு சொல்லும், ஆமாப்பா, நம்ம எப்ப கிளம்புறோம், நம்ம நேரா ரிசர்ச் சென்டருக்கு போனோம், ஏன்னா நம்ம ரெண்டு பேருக்குமே பாதியோட சரியா போயிடுச்சு அப்படின்னு சொல்லும். அதுக்கு அவங்க அப்பா சொல்லுவாரு, போகக்கூடாது, இப்ப போனோம்னா நம்மள வந்து ஒரு ஆய்வக எலி மாதிரி பயன்படுத்தி நம்ம உடம்பு முழுக்க ஊசியால குத்தி நமக்கு ஏன் சரியா போகலன்னு இது பண்ணுவாங்க. நம்ம சரியா போய் பாதியில இருக்கிறவங்க யார் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம எல்லாம் சேர்ந்து நாம வந்து எதிர்காலத்துக்காக என்ன செய்யறாங்க நம்ம முடிவு பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்வாரு. இதை வந்து பொண்ணு ஒத்துக்கல, நாம அரசுக்கு கோஆபரேட் பண்ணும்பா, இந்த இடத்துல முழு மனித இனமும் மீட்கப்படுறது முக்கியம் அப்படின்னு அந்த பொண்ணு பேச ஆரம்பிக்கும். இதுக்கு நடுவுல அவர் சொல்வாரு, ஜார்ஜ் தினமும் வந்துட்டு போயிட்டு இருந்தானே, ஜார்ஜ் என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டாரு. தெரியலையப்பா, ஆனா அவருக்கு சரியா போன மாதிரிதான் இருந்தது அப்படிம்பாங்க. அந்த ஊர்ல வந்து டெலிபோன்லாம் என்னைக்கோ கேலாவதி ஆயிடுச்சு, என்னைக்கோ அந்த ஊர்ல எலக்ட்ரிசிட்டி கொடுத்து கொடுத்து அதுக்கு மேல உற்பத்தி செய்ய ஆள் இல்லை, அதனால எலக்ட்ரிசிட்டியும் காலி ஆயிடுச்சு. அந்த ஊர்ல டிரான்ஸ்போர்ட் எதுவுமே கிடையாது. அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா எதிரில் இருக்கக்கூடிய பல மாடி கட்டடத்துல ஒரு கட்டடத்துலதான் ஜார்ஜ் வாழ்ந்துட்டு இருப்பாரு, ஆனா அந்த ஜார்ஜ் வீட்டுல மட்டும் லைட் எரியும். அப்போ அந்த பெரியவர் சொல்வாரு, ஜார்ஜ் இன்னும் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த பொண்ணு சொல்லுவோம், எப்படிப்பா நமக்கு மட்டும் நோய் வரலன்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு. அப்ப அந்த பெரியவர் சொல்லுவாரு, நீ படுத்து தூங்கும் பொழுது இடது காது அல்லது வலது காது அதை வந்து கையை வச்சுக்கோ, கையை வச்சுட்டு தூங்கிப்பாரு, உள்ள வந்து எலும்புக்குள்ள அந்த வைரஸ் ஒர்க் பண்றது உன் காதுல விழும்,
நீ வந்து உன்னிப்பா கேட்கணும்னா உலகத்துல வேற சத்தமே வராம பண்ணிட்டீனா அது பிரிக்கு 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 அந்த சவுண்ட் வந்து உன் உடம்பு முழுக்க முள்ள முள்ள முன்னேறுவதை நீ அறிய முடியும். எனக்கு இந்த சவுண்ட் நாலு வாரமா கேட்கறது இல்ல. சோ அதனால வைரஸ் ஆகி போச்சு. ஒருவேளைப்பா இந்த கேரட்டை நம்ம திரும்ப திரும்ப உள்ள போட்டு அந்த சூப்ப குடிக்கிறோமே இதனால கூட அந்த வைரஸ் அழிஞ்சிருக்கலாம் இல்லையா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவோம். இப்ப நம்ம ஜார்ஜும் அதைத்தான் பண்றானு பாப்போம். ஏன்னா நமக்கு கடைசியா ஜார்ஜ் தான் அந்த கேரட்டை வாங்கி கொடுத்தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த சாஃப்ட் அப்படிங்கிற இந்த கடையில மிகப்பெரிய கதாநாயகர்கள் யாருன்னா எலிகள் தான். அது அப்பதான் அறிமுகமாகும். எப்படின்னு கேட்டீங்கன்னா எலிகளுக்கு மட்டும் இந்த வைரஸ் பாதிக்காது, எல்லா விலங்குகளுக்கும் பாதிக்கும், எலிகளுக்கு மட்டும் பாதிக்காது. என்ன ஆகும்னா இந்த பெரியவரும் அந்த தன்னுடைய டாட்டர் ஜூடியுமா உட்கார்ந்து சூப் குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ வீடு முழுக்க எலிகள் வந்து வீடு முழுக்க வந்த எலிகள் அங்க இருக்கக்கூடிய மிச்சம் மீதி எல்லாம் தின்னு தீ போட்டு போகும். அதே மாதிரி ஒளி எலி போய் அந்த கேரட்டை கொஞ்சோண்டு கடிச்சிட்டு நக்கிட்டு தீ போட்டு போயிடும். அந்த கேரட்லதான் இவங்க தினமும் சூப் வச்சு சாப்பிடுறாங்க. அதனால ஒருவேளை சரியா போயிருப்பான் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட அந்த கதை அற்புதமா முடிவடையும். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னாக்கா நடந்து போய் முட்டி வரைக்கும் தான் கால் இருக்கும், இருந்தாலும் நடந்து போய் ஜார்ஜ மீட் பண்றதுக்கு போவாரு. ஜார்ஜ் வீட்டுக்கு போறதுக்காக போய் சேரன் அழுத்துவாரு. கதவை திறந்தவொடனே வீடு முழுக்க எலிகள் தான் இருக்கும். ஜார்ஜ் ஒரு முடிதான் உட்கார்ந்து இருப்பாரு. இந்த எலிகள் தினமும் என்னுடைய சொந்தக்காரங்க மாதிரி வந்துட்டு போறாங்க, இவங்க வந்ததுல இருந்து எனக்கு அந்த நோய் வரவே இல்லை, இதை போய் நான் எப்படி வெளில சொல்றது இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. அந்த இடத்துல அந்த கதை சஸ்பென்ஸா முடிஞ்சு போயிடும். இந்த அற்புதமான கதை சாஃப்ட் எழுதப்பட்ட ஆண்டு 1989 நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்குல்ல.